நம்மை உண்மையாக அன்பு செய்வோர் யார் என்று நமக்கு தெரிய வேண்டுமென்றால் முதலில் நம்மீது உண்மையான அன்பு வைத்திருப்பவர் யார் என்று தேடுவதை நாம் நிறுத்த வேண்டும் பிறகு நாம் யார் மீது அன்பு வைத்திருக்கிறோம் என்று பார்க்க வேண்டும் மற்றவர்கள் நம்மீது உண்மையான அன்புடன் இருக்கிறார்களா இல்லையா என்று நாம் ஏன் மற்றவர்களைப் பற்றி கவலைப்பட வேண்டும் ஆபத்து காலத்தில் உதவுபவர்கள்தான் உண்மையான அன்புக்குரியவர்கள் என்று சொல்ல முடியாது ஆழமாக பார்த்தால் அது ஒரு பேராசை அது அன்பல்ல மற்றவர்களை ஒரு பொருளாக பயன்படுத்திக் கொள்ளும் விளைவு அன்பு என்பது எல்லா ஆசைகளும் மறையும் இடம் அது ஒரு நுட்பமானது இதை பயன்படுத்தி மற்றவர்களை எவ்வாறு உபயோகப்படுத்தி கொள்வது என்ற கேள்வி அல்ல இது நமக்கு மற்றவர்களின் மூலம் ஏதாவது உதவி தேவை என்பதும் கிடையாது அன்பு என்பது மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வது என்பதுதான் நாம் அதிகமாக ஒரு பொருளை வைத்திருந்தால் அதை பிறருக்கு கொடுக்க முயல்கிறோம் யாரெல்லாம் நமது சந்தோஷத்தை நமது நடத்தையை பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார்களோ அவர்களிடம் நாம் கடமைப்பட்ட ஒரு உணர்வை நாம் பெறுவோம் ஆனால் நாம் அவர்களுக்கு சந்தோஷத்தை வழங்கியதால் அவர்கள் நமக்கு நன்றி கடன் பட்டவர்களாக எடுக்க வேண்டியவர்கள் கிடையாது உண்மையான அன்புடையவர்கள் இவ்வகையில் சிந்திப்பது கிடையாது தான் பெற்றதை அடைந்ததை தன்னிடம் உள்ளதை தன்னை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிற ஒரு உண்மையான அன்பு செலுத்தக்கூடிய ஒருவன் எப்போதும் மற்றவர்களிடம் நன்றி உணர்ச்சியால் திளைப்பான் மற்றவர்களை உபயோகப்படுத்திக் கொள்ள அன்பு செய்வது என்பது அடிப்படையிலேயே தவறானது அன்பு பகிர்ந்து கொள்ள வேண்டும் நாம் ஏதாவது வைத்திருந்தால் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதற்கு யார் தயாராக இருக்கிறார்களோ அவர்களே நமது அன்புக்குரியவர்கள் அன்பு என்பது தேவை சார்ந்தது அல்ல ஆபத்தில் இருக்கும்போது அன்புக்குரியவர்கள் வந்து உதவ வேண்டும் என்பதல்ல வரலாம் வராமலும் போகலாம் அவர்கள் வரவில்லை என்றால் நாம் குறை கூற மாட்டோம் ஆனால் அவன் வந்தால் நல்லதே அவன் வரவில்லை என்றாலும் எல்லாம் நன்மைக்கே வருவதும் வராததும் அது அவர்களுடைய முடிவு நாம் அவர்களை கையாளப் போவதில்லை நாம் அவர்களை குற்ற உணர்வுக்கு ஆளாக்க மாட்டோம் எனக்கு தேவையான போது நீ வரவில்லை என்ன மனிதன் நீ உண்மையான அன்பு என் மீது வைக்கவில்லை என்று கூற மாட்டோம் நாம் எந்த கால் புலன்சியும் கொள்ள மாட்டோம் நம்மை பற்றி கேள்வி இயக்க வேண்டும் ஆனால் நாம் மற்றவர்களை பற்றி கேள்வி கூடாது மற்றவர்களைப் பற்றி உறுதியாக நாம் எதையும் சொல்ல முடியாது அதற்கு அவசியம் இல்லை மற்றவர்களை பற்றி எப்படி நாம் உறுதியாக இவர் இப்படித்தான் என்று சொல்ல முடியும் ஒருவன் நம்மை நேசிக்கலாம் அடுத்த கணம் நம்மை நேசிக்காமல் போகலாம் அதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை நாம் நம்மை பற்றி மட்டுமே உறுதியாக சொல்ல முடியும் அதுவும் இந்த சிறிய கணத்திற்கு மட்டும்தான் முழுமையாக நாம் எதிர்காலத்தை பற்றி நினைக்க தேவையில்லை இந்த கணத்தில் வாழ வேண்டும் அதாவது நிகழ்காலத்தில் மட்டும் வாழ்வோம் இந்த கணத்தில் முழுமையாக அன்பு உணர்வோடு மனம் வீசிக்கொண்டு இருக்க வேண்டும் அடுத்த கணத்தை பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும் அடுத்த கணமானது இக்கணத்திலிருந்தே உருவாக்கப்படுகிறது இந்த கணமே நமக்கு மிக உயர்ந்த ஆழமான அன்புடன் இருக்க வேண்டும் அதுவே அடுத்த உயர்ந்த தரத்திற்கு உயர்ந்த அன்பிற்கு நம்மை எடுத்து செல்லும் இக்கணத்தில் ஆழமான அன்புடன் வாழ வேண்டும் பிறகு நாம் நேசிப்பவர்கள் அனைவரும் நம்மையும் நேசிப்பார்கள்